சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. வந்து வச்சானு பாக்கலாமா பாருங்க. ரெண்டு வீஸ் எடுத்துக்கற. நல்லா இருக்குதா? ரசமா நல்லா இருக்குதா? ரசமே நல்லா இருக்குது. வேற ரைட். இந்த வீட்டு பைய புள்ளையா நினைச்சு இந்த கேசு பையனுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ணிட்டீங்க எனக்கு தெரியுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா. வணக்கம் மகளே, வெல்கம் டு கேசு பையன் யூடியூப் சேனல். வணக்கம் கேபிஎஸ். இதாருன்னு தெரியுதா? நம்ம தவிட்டு முட்டை ஸ்பான்சர் பண்ணும்போது நம்ம சங்கரன் எல்லாரும் சொல்லி நீங்க கமெண்ட்ல சங்கரன் அவர் கேரக்டர் சூப்பர் செமையா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நாங்க அப்பவே வந்துட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அண்ணா ஒரு நாளைக்கு கறி செய்யணும் வீடியோ போடலாம்னா, சமையல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணன் இப்ப சொல்லியிருந்தாரு, தம்பி நம்ம உப்பு கறி ஸ்பெஷலிஸ்ட்டுப்பா, உப்பு கறி எல்லாம் செம்மையா செய்வேன், நான் செஞ்சு கொடுத்தா என் பையன் அதை விரும்பி விரும்பி கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதுக்குண்டான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் ஐடியில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு 10 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து அதை வந்து உப்பு கறி செஞ்சு ஏழை மக்களுக்கு வந்துட்டு உப்பு கறி மட்டும் கொடுக்க போறோம். எஸ்ல பிரியாணி பண்ணலான்னு தான் ஐடியா இருந்துச்சு. சரி, எல்லா வீடியோலையும் வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணியே கொடுத்துட்டோம். இந்த தடவை டிஃப்ரெண்டா உப்பு கறி செஞ்சு கொடுக்கல. அது உப்பு கறிங்கிறது பள்ளிப்பாளையம் மாதிரி இருக்கும், அது அண்ணன் செய்வாரு. ஏன்னா உப்பு கறிங்கிறது எப்படினா இருக்கும், பள்ளிப்பாளையம் மாதிரியா அது எப்படினா? அது உப்பு கறிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பள்ளிப்பாளையம்ங்கிறது ரொம்ப அது காஸ்ட்லி அதிகமா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்ப வேணாலும் சமையல் பண்ணலாம். காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப செலவு கம்மி. சாமி எடுத்து வந்தாச்சு, உள்ள வந்துட்டு பாத்திரம் எடுத்து போட்டு வந்துட்டேன். காலையில வாடகைக்கு வந்துட்டு பாத்திரம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா 10 கிலோ கறி சமைக்க போறோம். 10 கிலோ கறி சமைக்க நம்ம வீட்டுல பாத்திரம் இல்ல, அதனால வாடகைக்கு இதுமு பாத்திரம் அந்த திருப்பி இருக்குமில்ல அது, அதை பாருங்க திருப்பி தோசைகள் மாதிரி இருக்குல்ல இது. அதுக்கப்புறம் தட்டு எல்லாமே வந்துட்டு எடுத்தாச்சு. அடுத்த அப்படியே கிளம்ப வேண்டியதா போலாமானே. அண்ணன் டிரைவிங் எடுத்துட்டாரு, நம்ம அந்த பக்கம் வந்துருவோம். நம்ம விமல் மாப்பிள்ள இருக்காப்லையில நம்ம ஹெல்பிங் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோ பாத்துருப்பீங்க. நிறைய வீடியோ மாப்பிளை பாத்துட்டீங்க. மாப்பிள்ள வந்துட்டு கறி எடுக்கிறதுக்கு போயிட்டாரு. ஒரு 10 கிலோ நாட்டுக்கோழி வந்து வெட்டி வைக்கிறதுக்கு சொல்லிட்டேன். மாப்பிள்ள சரி ஓகே மாமான் சொல்லிட்டு கறி கடைக்கு போயிட்டாப்ல, கறி எடுத்துட்டு வந்துருவோம்ல. இப்ப நம்ம அங்கதான் போறோம். எதுக்காக போறோம் அப்படின்னா, தண்ணி கேன் எடுக்கிறதுக்காக போறேங்க. தண்ணி கேன்ல எடுத்துக்கிட்டு அண்ணனுக்கு கூட்டிட்டு போயிட்டு கடையில மல்லிகை கடையில விட்டு உங்களுக்கு என்ன சாமான வேணும் வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. ஆனா எங்களுக்கு வந்து செம்மையை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மக்கள் தண்ணி கேன் எடுக்கிறதுக்கு அண்ணன் கூட வந்தாச்சு. ரெண்டு கேன் போதுமாண்ணா? போது மிச்சம் தேவையில்லை. மக்கள்ஸ், அதுக்கடுத்து வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்துட்டோம் சங்கரன் கூட்டிக்கிட்டு. எதுக்காக அப்படின்னா, 10 கிலோ கோழிக்கறிக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்குறதுக்காகத்தான். இதை பாருங்க, மரமிளகா, கடுகு, சீரகம், சுத்தமான அரிசி, கடலெண்ணெய், உப்பு, இந்த ஐட்டங்கள் இருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு பார்சல் கவர், பார்சல் பண்ணி கொடுக்குறதுக்காக பார்சல் கவர், அது வந்துட்டு இதோ பாருங்க. இதுல வந்துட்டு ஒரு 50 பீஸ் வாங்கியிருக்கிறோம். மக்கள்ஸ், எல்லாம் வாங்கிட்டு கருவேப்பிலை கிடைக்கலீங்க, ரொம்ப சிரமம் போச்சு. எல்லா கடையிலயும் போய் மளிகை கடையில கேட்டு பாக்குற, கருவேப்பிலை மட்டும் இல்லைங்கிறாங்க. ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஏன்னா கிலோ வந்து 100 ரூபாயாம்மா. நேற்று உலக சந்தையில நேற்று நியூஸ்லயே அதுதான் வந்ததாம்மா. ஒரு அண்ணன் சொன்னாரு, எந்த மளிகையுமே கிடைக்கல. கடைசியில் வந்துட்டு போற வழியில் ஒரு ஊர் ஒன்று இருந்துச்சு, அங்கே ஒரு அக்கா ஒன்று இருந்தாங்க. அக்கா கருவேப்பிலை வேணுங்கக்கா, இந்த மாதிரி சமையல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னோடனே. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தெரிஞ்சவங்க வீடு இருக்கும் போல அங்கே வந்து உடச்சாரன்னு சொல்லிட்டு தான் பாருங்க. ஒரு ஊருக்கால வந்துட்டோம், இங்கேதான் இருக்கும் போல. ஓகேங்க, நம்ம நேரம் ஆ ஓகேங்க்கா. ஓகேங்க்கா, நம்மளுக்கா இவ்வளவு தூரம் அக்கா ஹெல்ப் பண்றாங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கேர்ள்ஸ் கறிவேப்பிலை வாங்கிட்டோம். அக்கா வரங்கா? சரிங்க்கா. ஓகே ஓகே. மக்கள்ஸ் இங்க முன்னாடி பாருங்க, சாவாயான ஸ்பாட்டுங்க. ஏய், இங்க வர ரெண்டு சைடு அப்படியே தென்னை மரம், கார ரோடு, அடங்கப்பா ஆத்துக்கு வந்தாச்சு. போ போ, செமையா இருக்குதானா? இதுக்கு மேல வா முடியாது தெரியுது. இங்க நெவல் எடுத்துக்கலாமா? உள்ள போய்க்கலாமா? இல்ல இறக்கல மாட்டேங்க. போட்டு தாக்குங்க, சரியான ஸ்பாட் இன்னைக்கு. அதை பாருங்க, நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, சட்டி, இதுல வந்துட்டு அந்த பாக்கு தட்டு அதெல்லாம் இருக்கு, பையெல்லாம் இருக்குது. அது பார்சல் கவர், அப்புறம் அந்த தண்ணி கேனு, மம்முட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, அடுப்பு வைக்கிற மாதிரி குளிபரிச்சு வைக்கணும் அப்படிங்கறக்காக. ஸ்பாட்டு தான் ஹைலைட்ஸ். நோ என்னண்ணா, செமையா பயங்கரமா இருக்குது. வாங்க, செமையா சீரியஸா செமையா இருக்குதுண்ணா. செம்மனா எவ்வா மக்கள் சிங்கர் பாத்தீங்களா, என்ன மாதிரி ஒரு ஸ்பாட்டு. நம்ம மாமி அங்க நிக்குது.
இங்கே வந்து அண்ணன் வந்துட்டு மீனை பிடிச்சி விற்கிறாரு. மீன் வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இப்படி பாருங்க, ரெண்டா பழந்து கருவாடு பண்ணிடுறாரு. ஜிலேபி மீன், ஜிலேபி மீன் தாங்கண்ணா இங்கே பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்காருங்க. இதெல்லாம் எத்தனை நாள் காய்ச்சதுங்க? அது நாலு நாள். சூப்பரா கருவாடு ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒண்ணு காஞ்சா போதுமா? ஒண்ணு காஞ்சா போதுமா மக்களே? இங்க பாருங்களேன் பெரிய பெரிய கருவாடுங்குது. இது வாங்கி கொண்டு குழம்புச்சா சூப்பரா இருக்குமே மாப்பிள்ள. இங்க வந்து பாருங்க எவ்வளோண்ணா அது? கிலோ ஒரு கிலோ ஐநூறுரூவா. கிலோ ஐநூறுரூவாயா அது? ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கிலோ ஐநூறுரூவா. ஆமா இங்க பாருங்களேன் கிலோ ஐநூறுரூவாயாம்மா. ஒரிஜினல் சோ எல்லாம் மீனில் ஒரிஜினல் ஜே. ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி கெண்டை இதை வந்துட்டு ரெண்டா ரெண்டா வகுந்து உள்ள குடலாம் தூக்கி போட்டு அப்படியே கருவாடு பண்ணுறது. ஏன்னா சூப்பர்ண்ணா சூப்பர்ணா. கிலோ ஐநூறுரூவா. ஓகேண்ணா மக்கள். அதுக்கடுத்து இது வந்துட்டு முக்கியமான செய்கை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, குண்டா இப்போவே அடியில் வந்துட்டு சாம்பலை பூசி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கழுவுறது தீசி மறுபடியும் நம்ம கொண்டே கொடுத்தோம் அப்படின்னா வாடகை எடுத்துவீங்க. அவ்வளோதான், என்னப்பா இப்படி கழுவி வச்சிருக்கீங்க அப்படின்வாங்க. அதனால நம்ம சங்கரனை வந்துட்டு சாம்பல் பூச போகிறாரு. இதை பாருங்க இங்கே வந்து சாம்பல் இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த மீன் கடை போட்டிருக்காங்கல்ல அவங்க வீடு தான் அது. அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நினைக்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க இங்கே நம்மளுக்கு சாம்பல் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணன் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு கல்லை நல்லா சரியாக பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதை பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு சாம்பலை போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்க போகிறோம். நம்ம சங்கரனு மாப்பிளை வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. வாங்கின அந்த மிளகாய் வந்து விதையை நுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா இது என்னென்ன பண்ணணும்? அது ஒரு கிலோவுக்கு 5 மிளகாய் தம்பி. சரிங்கண்ணா, ஒரு கிலோவுக்கு 15 மிளகாயா? ஆமாம். சரி, விதை ஊற்றிட்டு வெறும் மிளகாய் மட்டும் போடுறீங்க? ஆமாம். ஒரு கிலோவுக்கு வந்துட்டு கணக்காக 15 மிளகாய். 5 மிளகாய். இப்போ நம்ம 10 கிலோவுக்கு டோட்டலாக போடணுங்களா? 10 கிலோவுக்குன்னா 150 மிளகாய். 150 மிளகாய். ஆமாம். ஓகே, எண்ணெய் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி எண்ணெய் எடுக்கிறோம் மாப்பிள்ளை. நீங்கள் என்றீங்களா? மிளகாய் கடுகு கருவேப்பில அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா அதுல ஏதாச்சும் இருந்தா கூட போயிரு அப்படிங்கிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒண்ணுங்க வேட்டைக்கு போறீங்களா? அந்த காலத்துல இப்படி தான் சமைச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நம்ம அத தான் சமைக்க போறோம். இப்ப நம்ம இது செய்ய போறதுல எந்த பாதிப்பும் இல்ல. ஏன்னா யாருக்கும் ஒரு பாதிப்பு சுத்தமான கடலை தான் யூஸ் பண்றா. மிளகாய். ஆமா. மிளகு யூஸ் பண்றா. மிளகு கல்லுப்பு தான் யூஸ் பண்றா. ஆமா. இதுல மசாலாவே கிடையாது. மசாலாவே கிடையாது. எவ்வளவு வேணும் நீங்களே கறி? எவ்வளவு வேணும். அது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி ஜம்மு இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு பாதிப்பும் ஒரு பாதிப்பும் இல்ல. பாருங்க மக்கள் இன்னைக்கு மாஸ் பண்றோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி சமையல் வீடியோ எல்லாம் பண்ணி. செமையா இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நானும் போய் உதுத்து போறேன். சரி, இதெல்லாம் எடுத்து முடிச்ச அப்படின்னா நல்லா இருக்கேன். உண்மையால மக்கள் வீடியோக்காக நான் சொல்லவே இல்லை. இந்த அரச மரத்து நிழலுக்கும் இந்த ஆத்தங்கர ஓரத்துக்கும் அண்ணன் கூட உட்காந்துருக்கிறதுக்கும் அடடடாங்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்கலாம் அண்ணன் சமையல் சாப்பிடும் போதுதான் தெரியும் மக்கள். அதுக்கடுத்து சமையல் ஆரம்பம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக காற்று ரொம்ப அடிச்சுதுங்களா, அதனால வந்துட்டு தாங்க அந்த மீன் நலர் அண்ணன் இருக்கார்ல குடிசை போட்டிருந்தார்ல அவர்கிட்ட கட்டில் கேட்டு கட்டில் வாங்கி போட்டோம். இதை பாருங்க அண்ணன் வந்து அடிச்சாங்க. நான் அடுப்பை துவைக்கிறாரு. கிளப்புங்கள் போட்டாரப்பா. அதுக்கடுத்து மாப்பிள வந்து செக்கில் மிளகு இடிக்க போகிறாரு. இங்கே எல்லாமே பரவாயில்லைங்க. நம்ம வந்ததுக்கு எல்லாமே நம்மளுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது. செக்கு கட்டல் எல்லாமே நம்ம மீன் பிடிக்கிறானு கொடுத்துட்டாப்ல. ஓகே மாப்பிள போட்டு தட்டுங்க. குழவி கல்ல ஓட்டு மிளகு போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. தம்பி அண்ணா நாடு சக்க கடல ஊத்திடலாமா? ஊத்திடலாமா? என்னண்ணா வேற மாதிரி பிடிக்கிறீங்களே, அதை வழக்க தோசைமாப்பா பிடிக்கிறீங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. 6 லிட்டர் ஃபுல்லாக ஊத்திடலாமலண்ணா? போதும்னு நினைக்கிறேன். ஊற்றி விட்டுருங்க. அப்பதான் நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்தணும் அந்த அளவுக்கு கறி நல்லா இருக்கு. 10 கிலோ கறி ஓகே. அடிச்சுடு. கடுகு போட்டுடலாமா? கடுகாண்ணா? கடுகு. ஆ ஓகேண்ணா. என்னென்ன கொஞ்சம் காயின மாதிரி இருக்குது அண்ணா. சோம்பு. சோம்புவா சீரகமா? சோம்பு. சோம்பு சீரகம்னா அது? இல்லை சோம்பு சொன்னது சீரகம் போட்டு விட்டாங்களா? நான் சீரகம் தானா சொன்னீங்க? நான் ரைட்டு. ஏதோ முடிவோட தான் இருப்பீங்களான்னு இருக்குது. அடுத்த என்ன கருவேப்பிலம் தலைங்களா? ஆமாம். ஓகே. மேலே கிடிச்சிட்டிங்களா? இங்கே காட்டுங்க.
வாவ் சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் 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 தம்பி கறி போடலாமா ஆ கறி போடலீங்கண்ணா ஆ போண்ணா மக்கள் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போடலாமாண்ணா போடலாமா போடுங்க போடுங்க கலர் விட்டா கலர் விடு தலைவரை அடுத்து என்ன போடுறீங்க உப்பா உப்பு ஓகே போட்டுடுங்க போட்டுடுங்க மக்கள்ஸ் மெயினான டிஷ் மிளகாய் தான் அதை வந்து இப்போ போட்டால் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டாப்ல தம்பி நம்ம மிளகு இடிச்சோம்ல என்னண்ணா மிளகு மிளகு ஆமா மிளகு மிளகு இடிச்ச பொடி மிளகு பொடி ஆமா மிளகு பொடி அப்பளத அடிச்சாப்ல போட்டுலாமா அத கறி வெந்துருச்சு போட்டா இறக்கலாம் தோட்டல போடலாமா போட்டுக்கலாம் ஆ போட்டுடுங்க குரு நான் கொஞ்சம் போடுறேன் போடு உடம்புக்கு நல்லது ஆமா சளிகளி இருந்தா கூட ஓடி போயிடுறேன் நல்லா ஓடிடுறேன் இதுக்கு மேல போட்டா சாப்பிட முடியாது கறியை இல்ல கொஞ்சம் போட்டுறது ரொம்ப காரணம் அடிச்சு சரி ஓகே ஐட்டம் போடு போதுமா 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 ஓகேண்ணா ஓகேண்ணா ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தாம எப்படி கறி வெந்து போச்சு எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு வெந்து வச்சான்னு பாக்கலாமா பாருங்க ரெண்டு வீஸ் எடுத்துக்கிறேன் மிளகாய் எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் சாதம் வந்துருச்சாங்கிறது சாதம் வந்துருச்சாங்கிறது வாயில் ஓட்டு பார்க்கும் போது பிஞ்சு பார்த்தா தெரியும் சாதம் நல்லா பிஞ்சு வருது கொத்தமல்லி பிடினாலும் போடலாமே ஒண்ணுமே எல்லாம் கறி நல்லா இருக்குமா அப்படின்ன மிளகாயோட மிளகாயோட கை குண்ணா நீ தாறு மாறு தக்காளி சோறு சத்தியமா சூப்பரா இருக்கு கறி எல்லாம் உடையுது உடையுதா அண்ணா எல்லாமே வந்து போச்சு பாஸ்வேர்ட் பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சு ஓகேவா முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருவோம் ஆ மட்டாச் முதல்ல வந்துட்டு அண்ணனுக்கு ரெண்டு பேருக்கு கொடுப்போம் இவர் வந்துட்டு கேப்போம் தாத்தா வந்துட்டு மாடு மேய்க்கிறவரு இந்த தாத்தா மாடு மேய்க்கிறாரு நீங்க நினைத்து பாக்கு தட்டில் போட்டு கொடுக்கலாம் குடிங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வந்து இங்க இடத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்ல போறா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க போறா நல்லா இருக்குதுங்களா அருமையா இருக்குதா நெசமா ஒண்ணுமே போடாம செஞ்சிருக்குது சொல்லுங்க மசாலா கிசாலா எதுவும் போடல உப்பு மிளகாய் எண்ணெய் அவ்வளவுதான் மேட்ரு சீரகம் கடுகு நல்லா இருக்குதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்களா சரி ஓகே எப்படி இந்த மாதிரி செஞ்சது எப்படி இப்போ டேஸ்ட் எப்படி புதுமையா இருக்குது எப்படி இருக்கு வீட்டில் வந்து மிளகாய் எல்லாம் அரைச்சி ஊற்றி பண்றோம் இது சும்மா நீ மிளகாய் போட்டு உப்பு இந்த உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே தேவையில்லைங்க இருக்கு மசாலா எதுவுமே போடல மசாலா போடாத நல்லா இருக்கு நல்லா இருக்குதுங்களா சரிங்க சரி சாப்பிடுங்க சரி ஒரு பார்சல் கவருக்கு ரெண்டு கரண்டி கறி பிடிக்குதுங்க ஓகே மாப்பிள்ள அண்ணா திருப்பி திருப்பி வைங்கண்ணா திருப்பி இப்படி ஆ ஓகேண்ணா அப்படி வச்சு நாலு மூலையும் மடிச்சா சேர்ண்ணா உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேர்த்து பார்த்தீங்களா
நாலு பேருக்கு நல்லது செய்யறது உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேருது இன்னைக்கு. நாட்டுக்கோழி கறி உப்பு கறி இருக்குது, சந்தோஷமா சாப்பிடுங்க. சந்தோஷங்களா? அதுக்கடுத்து நம்ம நாட்டை தூய்மையா வச்சுக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு உப்பு கறி வந்து கொடுக்குறோம். அக்காந்தாங்கா இல்ல, இதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு எந்த ஒரு மசாலாவும் போடாம செய்யறது. இந்த நாட்டுக்கோழி என்ன வெங்காயம்லாம் கிடையாது, மிளகா அந்த மாதிரி மட்டும் போட்டு செய்யும், உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் இருக்காது. ஓகே இந்திரா சந்திரா குடும்பத்தினர் சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட்டுக்கோழி கறி செஞ்சு கொண்டாந்துருக்கு. சரிங்களா? இந்தாங்க சரிங்களா? சரி சரி உங்களுக்கு சரிங்க. இந்தாங்க ஐயா, இந்திரா சந்திரா குடும்பத்தின் சார்பாக சந்தோஷங்களா, நாட்டுக்கோழி கறி உள்ள இருக்குது. சந்தோஷங்களா?